சத்யா, பாத்துருதுக்குமா, கொஞ்சம் பொறுத்து போமா, நாங்க போயிட்டு வரோம். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். போயிட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு உன் கூடவே இருப்பறேன்னு நினைச்சாலே ஒரு மாதிரி ஜிப்பு தருது. புது வீடு சூப்பரா இருக்குது தமிழ் பேபி. எனக்குன்னு வாங்கின மாதிரி செம்மையா இருக்குத. ஆனா எல்லாமே நல்லா இருக்குது, ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்குது. பொண்டாட்டி சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, அது இருந்தா தானே குடும்பத்துக்கு அழகா இருக்கும். இருமா அவள் பேபி, நம்மளோட இந்த போட்டோவை எங்க ஆக்கலாம் நீ சொல்ல. ரெண்டு பேரும் ஜோடியா சுத்துறியா? என்ன பண்றது? புரிஞ்சதா? இந்த ரூம்ல தனியா எனக்கு பயம் வரும். யாருக்கு? உனக்கு.
நீ பயப்படுறாளா? சும்மா இந்த மாதிரி கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. இத்தனை நாள் உங்க வீட்டுல நீ தனியா தானே படுத்திருப்ப. இப்ப நான் புதுசா சீனை போடுற. அது பல போட்டு வீடு பிரச்சனை கிடையாது. ஆனா இது எனக்கு புது வீடுல ஏன் எப்படி தூக்கம் வரும்? ஓ அவங்க பேபி பேசாம நீ என் கூட வந்து பட்டுவையா? நான் தூங்கினதுக்கு அப்புறம் நீ உன் ரூமுக்கு போய் இங்க பாரு. எல்லாத்துக்கும் பொறுத்து போனா என்ன சீண்டிக்கிட்டே இருக்காத. அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஆ உணவு ஜட்ஜப்பாக்கு போன் பண்ணிடுவேன். பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காத. ஜட்மெண்ட்ல தெளிவா ஒன்னா வாழுங்க தான் சொல்லிருக்காங்க. ஒரே ரூம்ல தங்குங்க எல்லாம் எங்கேயும் சொல்லல. புரியுதா? போ உள்ள போய் படு. அமுல் பேபி நான் போய் படு. உள்ள போ. ஜட்ஜப்பாவு போன் பண்ணி ரொம்ப டைம் ஆச்சு. இந்நேரத்துக்கு போன் பண்ண அவுட் தூக்கம் கேட்டு போயிடும். எப்படியாவது அமுல் பேபி பக்கத்துல போய் தூணுமே. என்ன பண்ணலாம்? யாராண்ட கேக்குறது? யாராண்ட கேக்கலாம்? யார கூப்பிடலாம்? நம்ம தொழில் சினிமா. ஆமா, இந்த மாதிரி ஏதோ ஒரு படத்துல பாத்துக்கிறேன். அது என்ன படம்? என்ன படம்? நம்ம தலை படம் இல்ல. அதுல மீனாக்கு வர தூக்கத்துல நடக்கிற வியாதி. சூப்பர், செம்ம ஐடியா. அப்படியே அத அப்ளை பண்ணிட வேண்டியதான். அவன் ஒரு வேளை சண்டை போட்டாலும் காலஞ்சு தூக்குதுல நடுகிற வியாதி வந்துச்சுன்னா சமாளிச்சிருவோம். இப்போ இப்ப நடிக்க ஆரம்பிச்சிருவோம். சேர்ந்து தூங்குறதுதான் புருஷனு காலகு. இப்படி தனியா தூங்குறிய பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அவள் பேபி, நாம ரெண்டு பேரும் ஒரே பெட்ல பத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்குதான் மறுபடியும் ஒன்னா படுக்க போறோம். போத்தி படுக்கிறதுக்கு நான் தனியா கீழே ரூம்ல பத்திருப்பேனா? அமுல் பேபி, ஐ எம் கமிங். அப்படியே இது அலைக்காது பட்டுவோம். குட் நைட். நான் வாங்கின வீட்டுல அந்த சத்யா வந்து அடுப்பு பத்த வச்சுட்டாலே. சத்ய பிரபு கிட்ட நெருங்காம இருக்க நான் ஒரு பிளான் போட்டா அவ வீட்டுக்குள்ளேயே வந்து செட்டில் ஆயிட்டா. அவ விஷயத்துல நாம என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது ஸ்லிப் ஆயிடுதே. பிரபு, 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 என்ன இது டோர் திறந்திருக்கு? பிரபு, இன்னும் தூங்கிட்டு இருக்கானே இவன். பிரபு, என்ன கொடுமை இது? இவ எப்படி இங்க வந்தா? பிரபு எந்திரிடா. எப்படி எழுப்பிட்டு இருக்கீங்க?
எந்திரிடா, உன் பக்கத்துல பாரு ஒரு 7.5 படுத்திருக்கு. இவ்வளோ சித்தி, இவ எப்படி இங்க? என்ன கேளு, எனக்கு தெரியாம இந்த கன்றாவி எல்லாம் நடக்குதா இங்க? எனக்கு எதுவுமே தெரியாது சித்தி. இவ எப்ப இங்க வந்தானே தெரியல. என்னப்பா சொல்ற, உனக்கு தெரியாம எப்படி இவ இங்க வருவா? சரி, முதல்ல அவளை எழுப்பு. ஏய் ஏ எந்திரி, எந்திரின்ற சித்தி, எழுப்புங்க. சத்யா, குட் மார்னிங். ரெண்டு பேரும் யார் ரூம்ல என்ன பண்ணிருக்கீங்க? அடடே, பெட்டு காப்பி. பெட்டு காப்பி எல்லாம் நான் சினிமால தான் பாத்துக்கிறேன், இப்பதான் டேர்ல பாக்குறேன். குடுங்க அத்தா, நான் குச்சிக்கிறேன். குடுங்க குடுங்க. ஏய், இது ஒன்னும் ரூம் இல்ல, என் ரூம். நம்ம ரூம் இல்லையா? ஏமா, நீ ஊரூம்ல தானே படுத்திருந்த, எதுக்கு இங்க வந்த? என்னதான் கோர்ட் சொல்லிட்டாலும் பிரபுவோட பெர்மிஷன் இல்லாம அவன் பெட்ல வந்து படுக்கிறது தப்பு தானமா? பெரிய மனுஷினா பெரிய மனுஷிதான், எப்படி பொறுமையா எடுத்து சொல்றாங்க, எல்லாம் பார்த்து கத்துக்கோங்க பேபி. ஏய், இப்ப எதுக்கு என் ரூம்க்கு வந்த? முதல்ல அத சொல்லு. அது நானா வந்து படுகல, அதுவா வந்து படுகு வச்சிச்சு. என்ன கேட்டா? போயா வியாதிய தேலோனா? ஏய், இது வரைக்கும் உனக்கு இப்படி ஒரு வியாதி இருந்ததா எனக்கு தெரியவே தெரியாது. அது வியாதி இப்பதான் இந்த வருஷம் தான் வந்துக்குது. வேணா டாக்டர் ஏதாவது சர்டிபிகேட் ஏதாவது வாங்கி வந்துமா? ஒரு சர்டிபிகேட்டும் வேணாம், முதல்ல இடத்த காலி பண்ணு. எனக்காக நேரத்தோட எழுச்சி காப்பி எல்லாம் போட்டுக்கிறீங்க, தேங்க்ஸ் அத்த. மஜிலி குப்ப சத்யான்ற பேர்ல என்னென்ன கேஸ் இருக்குன்னு பாரு. பாக்குறேன் சார். மேல ஃபைல் ஆயிருக்கு சார். மேடம். சொல்லுங்க சார். சத்யா மேல ஒரு 300 கேஸ் இருக்கு மேடம். முன்னூறு கேஸா? குடிநீர் பிரச்சனை, ரோடு பிரச்சனை,
ரேஷன் கடை மறியல்னு எல்லாமே பப்ளிக்கோட ஒன்னா நின்னு ரகல பண்ணிருக்கா. அவ மேல கை வச்சா பெரிய சிக்கலாயிடும் மேடம். ஐயோ என்ன சார் இதெல்லாம் ஒரு காரணமா? எந்த காரணமும் கிடைக்கலனா புது காரணத்தை உருவாக்குற ஆள் நீங்க. குண்டாஸ்ல அவளை தூக்கி உள்ள போட்டா கோர்ட் காரணம் கேட்காம ஒரு வருஷம் அந்த சத்யாவை ஜெயில தள்ளிடும். அவ போராடி வெளியில வரத்துக்குள்ள ஏன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும் சார். சார் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க அவ மேல கேஸ மட்டும் போடுங்க. அது அதுக்கு இல்ல மேடம், எல்லா கேஸ்லயும் அவ மேல நியாயம் இருக்கு மேடம். மக்களோட சப்போர்ட் வேற சத்யாவுக்கு இருக்கு மேடம். அவளை அரெஸ்ட் பண்ணம்னா போராட்டம் வெடிக்கும் மேடம். மீடியா நியூஸ்னு என்ன குடைஞ்சு எடுத்துருவாங்க மேடம். சார் உங்களை பெரிய ஆளு நினைச்சா இப்படி ஜகா வாங்குறீங்க? பப்ளிக் எத்தனை நாளைக்கு சார் போராடுவாங்க? வேற ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ரெண்டே நாள்ல இந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க. மேடம் சாரி மேடம், என்ன நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப இருக்கிற கேஸ்ல எதுலயும் சத்யாவை அரெஸ்ட் பண்ண முடியாது மேடம். அவ உடனே அரெஸ்ட் ஆகணும். அவ பைக்ல கஞ்சா வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க கரெக்ட் டைம்ல வந்து அவளை அரெஸ்ட் பண்ணா போதும். போலீஸ்க்கே ஐடியா சொல்றீங்களா மேடம்? ரொம்ப கிரிமினலா யோசிக்கிறீங்க மேடம். நீங்க கஞ்சாவை வச்சோன்னு எனக்கு போன் பண்ணுங்க. சத்யாவை எப்படி அரெஸ்ட் பண்றேங்கறத நீங்க பாருங்க மேடம். ஓகே சார். ஹே சத்யா, உன்னை இந்த வீட்டை விட்டு நாகரிகமா ஓட வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ மானம் கேட்டு மரியாதை கேட்டுதான் ஓடுவேன்னா அதுக்கு நான் ஒன்னும் செய்ய முடியாது. நடக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது ஒண்ணு சொதப்பினாலும் அந்த சத்திய போலீஸ்ல மாட்டாம தப்பிச்சிருவாயா? என்னையா நீ என்ன இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? கவலைப்படாதீங்க மேடம், ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட கஞ்சாவ பைக்ல வச்சிருவேன். ஓகே ஓகே, ஜாக்கிரதையா வச்சுட்டு எனக்கு போன் பண்ணு. சரிங்க மேடம். கரெக்டா நடக்கணுமே. போலீஸ் வேற ரெடியா இருக்காங்க. இவன் சீக்கிரம் கஞ்சாவை வச்சாதான் அடுத்த மூவே பண்ண முடியும். ரெண்டு பேரும் மேலத்தாளத்தோட ஊர்வலமா போய் அமக்கல படுத்திட்டீங்களாமே. ஆமா ஆமா, ஜாலியா இருந்துச்சு. அனிய பூராவும் சரி, கூப்பிடுறாங்க போயிட்டு வந்தா. Thank you.
இனிமே அந்த சத்திய வெளியில நடமாடவே கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க மேடம். யோ, வண்டி எடுக்க சொல்லியா, அடுத்த பாயிண்ட்க்கு போவோம். ஆ சரி சார். என்னையா சார், கஞ்சா வண்டியில தான் சார் இருக்கு, நான் செக் பண்ணிட்டேன். ம், சூப்பரியா. பண்றது அத்திகாரம் என்னாச்சுன்னு தெரியல, சொத்து வராது. இவங்க செக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அத்த உசுறு காப்பு தந்துடும். சத்யா பைக் சவுண்ட் மாதிரி இருக்கு. ஐயோ, இவ எப்படி வீட்டுக்கு வந்தா? அப்ப இவ போலீஸ்ல மாட்டலையா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவ எப்படி இங்க வந்தா? நெஞ்சு வலி தாங்க முடியல. சரி சரி சரிதா, வாங்க ஆஸ்பத்திரி போலாம். எந்திரிங்க, வாங்க. இருக்கிற ஸ்பீட பார்த்தா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவா போல இருக்கே. இந்த போலீஸ் எங்க போனாங்க? இன்னும் வரலையே. நெஞ்சு வலி கதை போத பொருளா? சத்யா, என்ன இதெல்லாம்? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஐயோ அத்தை, நான் இதெல்லாம் பண்ணல அத்தை, நீங்க போய் சொல்றாங்க அத்தை. ஏம்மா, கையும் களவுமா புடிச்சிருக்கோம், பொய்யுங்கிற? முதல்ல ஸ்டேஷனுக்கு நடமா. ஐயோ சார், சொன்னா கேளுங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நான் அப்படி பட்டவெல்லாம் கிடையாது சார். அப்ப நீ அப்பாவி பொண்ணா? எந்த அப்பாவி பொண்ணுக்கு பைக்ல சாவி இல்லனா வயல புடிங்கி விட்டுட்டு ஓட தெரியும்? நீ பெரிய கிரிமினலா இருக்க, ட்ரக்ஸ் கடத்திட்டு தப்பிக்க பாக்குறியா? மாமா, வந்து ஜீப்ல ஏறுமா சார். சார், இதுல ஏதோ சதி இருக்கு சார். பைக்ல அந்த ட்ரக்க நான் வைக்கல சார். முதல்ல விசாரிங்க சார், அப்பதான் சார் தெரியும் யார் கிரிமினல்னு.
நீ மாட்டிக்கிட்டு யாரு மேல பழிய போடலான்னு பாக்குற? என்ன பண்றீங்க? நில்லுங்க. என்ன என்னாச்சு? எங்க கூட்டிட்டு போறீங்க இவங்கள? உங்க பொண்டாட்டி ட்ரக்ஸ் கடத்திட்டு வந்திருக்காங்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க. சத்யாலாம் அப்படி பண்ண மாட்டான். செஞ்சிருக்காங்களே, பைக்ல ட்ரக்ஸ் வச்சிருந்தாங்க, நீங்களே கேளுங்க. சத்தியமா அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். அவங்க தான் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல சார். இவங்க ட்ரக்ஸ் கடத்திட்டு எங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. நாங்க சேஸ் பண்ணிட்டு வந்து புடிச்சிருக்கோம், இல்லன்னு சொல்ல சொல்லுங்க சார். இல்ல அவள் பேபி, அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால தான் அப்படி வந்தேன். ஏய் வாய் மூடுமா, பொய்யா பேசிக்கிட்டு இருக்க சார். நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்க சார். ஜெயிலுக்கு போனா தான் உனக்கு புத்தி வரும். இப்ப நீ ஒரு அக்யூஸ்ட், புரியுதா சார்? மரியாதையா பேசுங்க. என்கொயரியா பண்ணாம எப்படி என்ன அக்யூஸ்ட்ன்றீங்க? ஏய் என்ன கொழுப்பா, ட்ரக்ஸ் விக்கிறவ அக்யூஸ்ட் இல்லாம தியாகியா? பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். ஏமா உள்ளத்துக்கு போடுமா? மாமா மாமா வாமாங்கறல்ல, சொன்னா கேட்க மாட்டேன். வாமா. என்ன முறைகிற? போவுல்ல. எனக்கே நீ ஆர்டர் போடுறியா? யோ இரியா, யோ நான் யாரு தெரியாம விளையாடுறீங்க? எங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்களா நாஸ்தி ஆயிடுவீங்க. ஏய் போடா, எழுத்து போயா. யோ யோ போடா, வண்டியில இருந்து கையடியா. யோ போடா, சொல்றேன்ல போடா. யோ போடா கையடியா. யோ நான் தான் உங்களை சொல்லிட்டு இருக்கேன்ல, என்ன உனக்கு? யோ இரியா, நிறைய பேரை பார்த்தா சொன்ன மாதிரி. ஏய் போலீஸே, என்னைய பிடிச்சி உள்ள போறல்ல? இப்ப பாரு, என் ஆளுங்க வருவானுங்க, ஸ்டேஷனே தம்சம் பண்ண போறானுங்க பாரு. போலீஸ் கிட்டே வா, இருடா வர. என்னங்க சார்? சார் ஏண்டா போலீஸ் கிட்டே ஏய் புரா வா பேசுற. ஏய் ஆய தரமா நான் சொன்னா கேளு. ஏய் பேசு, சொல்லுல வாடா. ஏய் ஏய் சட்டை போட்டு திபுரா வா பேசுற. ஏய் ஏய் வாடா. ஏய் சொன்னா என்ன சார், விளையாடுறீங்களா? ட்ரக்ஸ் கேஸ் சார், அப்படியெல்லாம் விட முடியாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா ட்ரக்ஸ் கேஸ் போறது வழக்கம் தானே, எங்களுக்கு தெரியாதா சார்? அன்வான்டா பேசாதீங்க சார். ட்ரக்ஸ் பைக்ல வச்சு கடத்துறப்போ கையும் களவுமா பிடிச்சிருக்கோம்.
எல்லாம் இங்க சட்ட பிரகாரமா தான் நடக்குது சார். அவங்கள பத்தி எனக்கு தெரியும் சார், அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. நீங்க யார் சார், அவங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க சார், என்ன வேணும் சார்? அவர் ஒய்ஃப் சார். எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க அதானே? ஏன் சார், இந்த அம்மா சரியில்லை தானே கோர்ட்ல விவாகரத்து வாங்க போனீங்க? இப்ப மட்டும் என்ன ரொம்ப நல்லவன் சொல்றீங்க? இதோ பாருங்க சார், கோர்ட் விஷயத்துல இங்க பேசாதீங்க. உண்மையில அவங்க நல்லவங்க தான். நல்லவளா? உங்க ஒய்ஃப் மேல 300 கேஸ் இருக்கு சார். எல்லாமே அடிதடி வெட்டு குத்து ரகல. இவளை போய் நீங்க நல்லவன் சொல்றீங்க சார்? நம்புங்க சார், அவங்க ஏரியால இருக்க குழந்தைங்களை தாம் பசங்களை நினைச்சு அவங்க லைஃப் லிஃப்ட் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தன்னோட சொந்த செலவுல பாக்ஸிங் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஓ, அந்த செலவுக்கு தான் ட்ரக்ஸ் கடத்துறாங்களா சார்? அத விக்கிறதுக்கு தான் பிள்ளைங்களை பழக்கப்படுத்துறா. இப்ப புரியுது சார். சார் என்ன வேணாலும் கேஸ் போடுங்க சார், முதல்ல ஜாமீன்ல விடுங்க சார். ஜாமீனா? சான்ஸே இல்ல சார். ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, அதுல இந்த கேஸ் வேற. இவளை ஸ்ட்ரெயிட்டா குண்டாஸ்ல 1 உள்ள தூக்கி போட போறோம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் கிளம்புங்க சார், ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது. கோர்ட்ல வந்து பாத்துக்கோங்க சார், கிளம்புங்க சார். சார் கிளம்புங்க சார். நான் அவனுக்கு உன்னை முறைகிறானா? அவன் ஆக்டிவிட்டியே சரியில்லை அவள் பேபி. எனக்கு என்னமோ இதுல உள்கு திருகிற மாதிரி தோந்து. கண்டதை யோசிக்காத, நான் சாப்பாட வேண்டி வந்திருக்கேன், சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? இல்ல, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடு. கவலைப்படாத, காலையில உன்ன வெளியில கொண்டு வந்த. சரி வர. நீங்க தர்றா தொந்த சார், நான் பாத்துறேன் சார். ஐயோ ஐயோ.
இல்லன்னா நாங்க யாரும் உயிரோடவே இருந்திருக்க முடியாது. இந்த ஸ்டேஷனும் நாசமாயிருக்கும். அப்புறம் டிபார்ட்மெண்ட்லயும் சரி பப்ளிக்லயும் சரி எங்களோட மானமே போயிருக்குமா சார். சில போலீஸ்காரங்க தப்பா இருந்ததுனால மொத்த போலீஸும் கெட்டவங்கன்னு பப்ளிக் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸ்னா ராத்திரி பகல் பார்க்காம நம்மள பாதுகாக்கிற காவல் தெய்வங்க. இவ்வளவு நல்லா பேசுறியே, எப்படிமா நீ ஜெயிலுக்கு வந்த? எதுக்குமா நீ ட்ரக்ஸ் கடத்தின? சார் நான் ட்ரக்க கடத்தல சார். யாரும் என் பைக்ல அந்த ட்ரக்க வச்சிருக்காங்க சார். என்ன நம்பி விடுங்க சார், நான் எதுவுமே பண்ணல சார். மா நான் உன்னை நம்புறேம்மா, ஆனா எஃப்ஐஆர் போட்டாச்சே. என்னால ஒன்னும் பண்ண முடியாதுமா, கோர்ட்ல கண்டிப்பா ஆஜர்படுத்திதான் ஆகணும். சார் சார் நல்லா இருக்கியாம்மா? இல்ல ஒண்ணும் இல்ல சார். இந்த பொண்ணு சத்யா ட்ரக்ஸ் கடத்தினதா கண்டுபிடிச்சது யாரு? சார் நான் தான் சார். நான் ஏன் இங்க வந்திருக்க தெரியுமா? உங்ககிட்ட இருந்து சத்யாவை காப்பாத்தணும். என் பொண்ணு உனக்கு ட்ரக்ஸ் வியாபாரியா? சார் அது வந்து நீ படிச்சு போலீஸ் ஆனியா இல்ல ஆளை புடிச்சு ஆனியா? நான் போன் பண்ணதே ஜட்ஜப்பாகுதான். என்ன கோர்ட்டுக்கு கூட்டு போய் ஒரு வருஷம் தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு நீங்க சொன்னீங்களா? இப்போ எனக்காக கோர்ட்டே இங்க வந்துது. எங்க தண்டனை வாங்கி கொடுங்க பாப்போம். நீ பண்ண காரியத்தால ஒரு அப்பாவி பொண்ண காப்பாத்த நீதிமன்றமே காவல் மன்றத்துக்கு வந்திருக்கு. நான் அப்பவே சொன்னேன் இந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு. யோ சொன்ன கேட்டியா? தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய பொண்ண இப்படி ட்ரக்ஸ் கேஸ்ல கொண்டு வந்திருக்கீங்க. சத்யா நீயே சொல்லு, இவனை என்ன பண்ணலாம்? சதி இருக்குதுப்பா. என்ன சிக்க வைக்கிறதுக்காக என் பைக்ல யாரோ இந்த ட்ரக்க வச்சிருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சா இது பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்கள எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா அவங்கள பிடிக்கிறதுக்கு தனிப்பட அமைச்சிருவோமா? எந்த படையும் வேணாப்பா, எனக்காக உசிரியே கொடுக்க என் பின்னால ஒரு படம் இருக்குது. அவங்களாண்ட சொன்னா போதும், இப்படி சுண்றதுக்குள்ள ட்ரக்க வச்சவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இப்பவே போன் பண்ணி பார்த்துட்டா. ஹலோ சொல்லு சத்யா. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. நான் பண்ண? என் பைக்ல ஏதோ ட்ரக் இருந்துச்சுன்னு சொல்லி என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்துக்கிறாங்க. அது உன் பைக்ல ட்ரக்ஸா? அது எப்படி உன் பைக்ல வரும்? எவனோ வச்சுக்கிறான். நான் வீட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போனேன். நடுவுல எங்கேயுமே நிக்கல, அதனால வீட்டாண்ட எங்கேயும் வைக்க வாய்ப்பு இல்ல. அநேகமா ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் அந்த ட்ரக்க வச்சிருக்கணும். அதனால நீ என்ன பண்ற, ஷூட்டிங்ல சம்பந்தமே இல்லாம யாராவது சுத்தி நிறுக்கிறாங்களான்னு கேளு. அப்படியே நம்ம ஏரியாவில அந்த ட்ரக்க சப்ளை பண்றது யாருன்னு உடனே விசாரிச்சு சொல்லு. சப்ப மேட்ரு, அரை மணி நேரத்துல தொக்காவை முன்னாடி கூட்டி வந்து நிக்க வைக்கிறேன் பாரு. சீரோ சத்யா, நீ கேட்ட ஆளு இவன் தான். இவன் தான் உன் பைக்ல ட்ரக்ஸ் வச்சவன்.